ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாரம்பரியமான சம்மருக்கு ஏற்ற மாதிரி கம்பங்களி தாங்க செஞ்சிட்ருக்கேன். இது கூலாக செஞ்சிடலான்ட்டு கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சாச்சு, கூலாக ஆயிட்ருக்கு. ஸோ அதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து மாங்காய். மாங்காய் ஊறுகாய் இல்லை, மாங்காய் வந்து நாங்கள் ரா மாங்காயாக எங்களால் சாப்பிட முடியறதில்ல, ரொம்ப புளிக்குது. அப்புறம் ஒரு ஒரு மாங்காய் ஒரு ஒரு டேஸ்டில் இருக்கிறதுனால அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியறதில்ல. அதனால் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், மாங்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு எடுத்திருக்கேன், வதங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய்க்கு போடுறதுக்கு இங்கே பாருங்கள், இது வெல்லம், வெல்லம் இடித்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை எடுத்து நம்ம அப்படியே இந்த மாங்காயில் போட்டுற வேண்டியதாங்க. கொஞ்சோண்டு வெள்ளம் இருந்தால் போதுங்க, இதை அப்படியே எடுத்து மாங்காய் ஊறுகாயில் போட்டுற வேண்டிதான். நம்ம லஞ்சுக்கு மாங்காய் ஊறுகாயோட கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு.